மணி சின்ஃபோனியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2023 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேர்களை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இனி வாங்க வீடியோ பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. செவ்வாய் பகவானை ராசியாதிபதியாக கொண்ட மேஷராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைய உள்ளது. உங்கள் ராசியில்தான் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. கல்யாண யோகம் கைகூடி வரும் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு ஏற்ற வேலை, பணவரவு, தொழிலில் லாபம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசி. சுக்கிர பகவானை ராசியாதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 9 வீடான பாக்கியஸ்தானத்தில் வலிமையாக பயணம் செய்யும்போதுதான் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும், திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பீர்கள். செய்யும் தொழிலில் கவனமும் விழிப்புணர்வும் அவசியம். நல்ல வேலை கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த 2023 ஆண்டு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையும். மூன்றாவதாக மிதுன ராசி. புதன் பகவானை ராசியாதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் 2022 ஆண்டுடன் முடிவுக்கு வரப்போகிறது. உங்களை இதுவரை பாடாயப்படுத்திய சனி பகவான் இனி சந்தோஷத்தை தரப்போகிறார். பணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். நான்காவதாக கடகராசி. சந்திர பகவானை ராசியாதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே, இந்த ஆண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்து சனி சில நேரங்களில் கஷ்டங்களை ஏற்படுத்துவார். வாகன பயணங்களில் நிதானம் தேவைப்படும். குரு பகவான் தடைகளை தாண்டி வெற்றி பெற வைப்பார். அலுவலகத்தில் செய்யும் செயல்களில் நிதானமும் கவனமும் தேவை. ஐந்தாவதாக சிம்மராசி. சூரிய பகவானை ராசியாதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உங்களின் பொருளாதார வரவு அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். குருவின் பார்வையால் காதல் மலரும். கல்யாண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். புத்திர பாக்கியம் உண்டாகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும். கண்டச்சனி காலம் நோய்கள் எட்டி பார்க்கும். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அவசியம். ஆறாவதாக கன்னிராசி. புதன் பகவானை ராசியாதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே, இந்த ஆண்டு குருபலனுடன் பெண்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் கைகூடி வரும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்புகள் முடிவுக்கு வரும். காதல் மலரும். கடன் பிரச்சனைகள் நீங்கும். நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காண்பீர்கள். ஏழாவதாக துலாம் ராசி. சுக்கிரனை ராசியாதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, 2022 ஆண்டுடன் அர்த்தாஷ்டம் சனி முடியப் போகிறது. குருபலன் வந்துவிட்டதால் கல்யாண யோகம் கைகூடி வரும். மனிதனுக்கு பிடித்த வரணும் வாசல் தேடி வரும். புத்தாண்டை மகிழ்ச்சியோடு வரவிருக்க தயாராகுங்கள். நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். எட்டாவதாக விருச்சிகம். செவ்வாய் பகவானின் ராசியாதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, 2023 ஆண்டில் உங்களின் மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். பெண்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் கிடைக்கும். இனி உங்களுக்கு வசந்த காலம் வரப்போகிறது. அர்த்தாஷ்டம சனி காலம் என்பதால் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை காட்டுவது அவசியம். பணவரவு வந்தாலும் விரைய செலவுகள் வந்து போகும். ஒன்பதாவதாக தனுசு ராசி. குரு பகவானை ராசியாதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு முதல் 7.5 சனி முடியப் போகிறது. கூடவே குருவின் பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகிறது. இதனால் கல்யாண யோகம் கூடி வரும். வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். பிறக்கப் போகும் புத்தாண்டினை உற்சாகமாக வரவேற்க தயாராகுங்கள். பத்தாவதாக மகர ராசி. சனி பகவானை ராசியாதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே, 2023 ஆண்டு நிகழப்போகும் சனி பகவான் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறது. தடைப்பட்டு வந்த திருமணம் 2023 ஆண்டு தடைகளை தாண்டி நடைபெறும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். பாதச்சனி காலம் என்பதால் கால்களில் கவனம் தேவை. 11வதாக கும்பராசி. சனி பகவானை ராசியாதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே, ஜென்ம சனி காலம் என்றாலும் தடைகளை தாண்டி ஜெயித்து காட்டுவீர்கள். இந்த ஆண்டு குருவின் பார்வையால் கல்யாண யோகம், நல்ல வேலை, தொழிலில் லாபம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வீர்கள். 12வதாக மீனராசி. குரு பகவானை ராசியாதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களே, இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கல்யாண யோகம் கைகூடி வரும். நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பண விஷயங்களில் விழிப்புணர்வு அவசியம். நன்றி நேயர்களே. இந்த குறுந்தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.